வேளாண் குடி உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பேயத்தி மரம். இந்த பேயத்தி மரத்தை பொறுத்தளவு நாட்டத்துக்கும் பேயத்திக்கும் எந்த வித்தியாசமும் பெரிய அளவுல பழங்கள்ல தெரியாது. ஆனா அதோட இலைகள்ல வித்தியாசத்தை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதை எப்படி கண்டுபிடிக்கலாங்கிறத நம்ம பார்க்கலாம். இருந்தாலும் இந்த பழங்களை பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. சின்னவங்களோ அல்லது பெரியவங்களோ இந்த பழத்தை தெரியாம சாப்பிட்டுட்டாங்கன்னா 5 நிமிஷத்துல உங்களுக்கு அதிக அளவான வாந்தியும் வயிற்று பக்கம் ஏற்படும். வாந்தின பெருமளவான வாந்தி ஏற்படும். உங்களுக்கு அடி வயிற புடுங்கிட்டு வர அளவுக்கு வாந்தி வரும். அதுக்கடுத்து வயிற்று பக்கம் ஏற்படும். உயிருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்திடாது. இருந்தாலும் நம்மளுக்கு உடல் உபாதையை ஏற்படுத்தும். இதோட இலைகள் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, ஊசியான இலையமைப்பை கொண்டது. நாட்டத்தையும் இதையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இலையில வித்தியாசம் நல்லா தெரியும். ரொம்ப ஹார்டாக இருக்கும், ரொம்ப கிரீனாக இருக்கும், டார்க் கிரீனாக இருக்கும். இந்த இலையை பார்த்தீங்கன்னாக்கா நல்ல பசுமையாக இருக்கும். அதை வச்சு நம்ம வந்து இது பேயத்தி அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது நாட்டத்தி. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இலை வந்து நாட்டத்தியோட இலை. நாட்டத்தி இலைக்கும் பேயத்தி இலைக்கும் வித்தியாசம் நல்லாவே இருக்கும். நீங்கள் இதுலேயே பார்க்கலாம். ரொம்ப சின்ன சைஸான இலைகள் தான் இருக்கும் நாட்டத்தியில். பேயத்தியோட இலைகள் ரொம்ப அகலமாக இருக்கும், நல்லா டார்க் கிரீனாக இருக்கும். இது கொஞ்சம் வெளிர் பச்சை நிறத்தில் தான் நாட்டத்தியோட இலைகள் இருக்கும். தண்டுமே நல்ல பெரிய தண்டாக இருக்கும். நாட்டத்தி மரத்துடைய தண்டு பகுதி பார்த்தீங்கன்னாக்கா நல்லா பெரிய சைஸில் வரும். ஆனால் பேயத்தி எவ்வளோ தான் பெரிய மரமாக போனாலும் பெரிய சைஸில் தண்டு பகுதி வராது. நாட்டத்தியோட பழங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சின்ன சைஸில் தான் இருக்கும். ரொம்ப பெரிய சைஸில் பழங்கள்லாம் வராது, ரொம்ப சின்ன சைஸான பழங்கள் தான் வரும். இந்த நாட்டத்தி மரம் நல்லா உயரமாக போகக்கூடியது. பேயத்தி இந்த அளவுக்கு உயரமாக போகாது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க பழம் நாட்டத்தியோட பழம். பழங்களில் பெரிய அளவில் வித்தியாசம் தெரியாது. கொஞ்சம் சைஸ் சின்னதாக இருக்கும். மற்றபடி பழங்களில் ரொம்ப அளவுக்கு நாட்டத்திக்கும் பேயத்திக்கும் வித்தியாசத்தை நம்ம கண்டுபிடிச்சிட முடியாது. இந்த பேயத்தி இது சாப்பிட உகந்ததில்லை. இது பார்த்தீங்கன்னா நாட்டத்தி, இது சாப்பிட உகந்தது. இதில் வந்து நிறைய விட்டமின்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. இதை வந்து எப்படி சாப்பிடலாம்னாக்கா, கொஞ்சம் ஒரு இளங்காயாக இருக்கிறப்பே ரெண்டாக கட் பண்ணி தேனில் ஊற போட்டு நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கலாம். இது நம்ம ரோட்டு ஓரத்துலேயோ அல்லது நம்ம தோப்புலேயோ இருக்குது, இது வந்து சாப்பிட்றத்தி தான் நினச்சிக்கிட்டு நீங்கள் குழந்தைகளுக்கு யாரும் கொடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் காமிக்கிறேன். வித்தியாசம் எப்படி கண்டுபிடிக்கலாம்னாக்கா, பேயத்தியை பொறுத்தளவில் இது மாதிரி ஒரு கொத்து வந்து அந்த கொத்தில் காய்ச்சி தொங்கும் இந்த பேயத்தி. இந்த நாட்டத்தியை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா அந்த மரத்தோட தண்டு பகுதியிலே காய்ச்சி தொங்கும் நாட்டத்தி. இதுதான் ரெண்டு வித்தியாசம். மற்றபடி பழங்களை பறித்து பார்த்தீங்கன்னாக்கா பழங்களில் எந்த வித்தியாசமே தெரியாது. அதாவது அனுபவமாக உள்ளவங்களுக்கு தெரியும், அனுபவம் இல்லாதவங்களுக்கு தெரியாது. பழங்கள் பாருங்கள், நம்ம ஒன்று பேயத்தி ஒன்று நாட்டத்தி, பழங்கள் எந்த வித்தியாசமும் தெரியாது. இப்போ நீங்கள் பார்த்துட்டுக்கு வந்து ஆப்கனத்தி. இது வந்து இப்போ கமர்ஷியலாக எல்லா விவசாயிகளுமே தோப்புகளில் போடுறாங்க. ஆப்பிரிக்கன் அத்தின்னு சொல்லுவாங்க, ஆப்கான் அத்தின்னு சொல்லுவாங்க. இந்த அத்தி பழத்துக்கும் நார்மல் நாட்டத்தி பழத்துக்கும் எந்த வித்தியாசமும் இருக்காது. இது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த அத்தி பழமும் இலைகள் மட்டும் இப்படி இதே மாதிரி வித்தியாசமாக இருக்கும். இலைகள் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறதுனால ஆப்கான் அத்தி ஈஸியாக கொஞ்சம் கண்டுபிடிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மலைப்பிரதேசங்கள்லேயும் நம்ம சமவெளி பகுதியிலையும் காணக்கூடிய ஏற்காடு அத்தி, யானைக்காது இலை அத்தின்னு சொல்லுவோம். நம்ம சூப்பர் மார்க்கெட்லாம் வாங்கி சாப்பிடக்கூடிய பழங்கள் இந்த மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பழங்கள் தான். நன்றி, வணக்கம்.